நீரியல் சுழற்சி இந்த லெசன் பார்த்திங்கன்னா எயித்து நியூ புக்கில் முதல் பருவம் பேஜ் நம்பர் வந்து இரநூத்தி இருபத்தி இரண்டாவது பக்கத்தில் வந்து இந்த லெசன் வந்து இருக்குது டோட்டல் கொஷின் பார்த்திங்கன்னா அறுபத்தி ஒன்று நம்ம வந்து பார்ட் ஒனில் வந்து முப்பத்தி ஒரு கொஷின் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இந்த லெசனில் இருந்து கொஷின் எடுத்து கொடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம யூடியூப் ஸ்டூடெண்ட்டு தான் அவங்களுடைய பேர் பார்த்திங்கன்னா தாஸ்குமார் திருச்சி அவனுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நம்ம வந்து தேங்க்ஸ் பண்ணிக்கிறோம் நீங்களும் அவங்களுக்கு வந்து ஒரு தேங்க்ஸ் சொல்கிறது இருந்தால் கீழே கமெண்டில் அவங்களுடைய பெயர் வந்து இருக்குது ஒரு லைக் பண்ணி தேங்க்ஸ் பண்ணலாம் ஃபஸ்ட்டு கொஷின் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கொஷின் புவியின் மேற்பரப்பு டேஸ் சதவீதம் நீரால் சூழப்பட்டுள்ளது ஆன்சர் வந்து எழுபத்தி ஓரு சதவீதம் புவியின் மேற்பரப்பு எழுபத்தி ஓரு சதவீதம் நீரால் சூழப்பட்டுள்ளது இதில் ரெண்டு புள்ளி எட்டு சதவீதம் தூய நீராகவும் தொண்ணூற்றி ஏழு புள்ளி ரெண்டு சதவீதம் உப்பு நீராகவும் உள்ளது இந்த எழுபத்தி ஒரு பர்சன்டேஜில் ரெண்டு புள்ளி எட்டு சதவீதம் வந்து தூய நீர் வந்து இருக்குது தொண்ணூற்றி ஏழு புள்ளி இரண்டு சதவீதம் வந்து உப்பு நீராக வந்து இருக்குது இரண்டாவது கொஷின் புவியில் உள்ள நன்னீரின் அளவு ஹேன்சர் வந்து ரெண்டு புள்ளி எட்டு சதவீதம் புவியில் உள்ள நன்னீரின் அளவு வந்து ரெண்டு புள்ளி எட்டு சதவீதம் இந்த ரெண்டு புள்ளி எட்டு சதவீதத்தில் புவியின் மேற்பரப்பில் உள்ளது ரெண்டு புள்ளி இரண்டு சதவீதம் நிலத்தடி நீர் வந்து ஜீரோ புள்ளி ஆறு சதவீதம் மொத்தம் வந்து ரெண்டு புள்ளி எட்டு சதவீதம் அதில் வந்து புவியின் மேற்பரப்பில் ரெண்டு புள்ளி ரெண்டும் நிலத்தடி நீரில் ஜீரோ புள்ளி ஆறு சதவீதமும் வந்து இருக்குது மூன்றாவது கொஷின் புவியில் உள்ள நீரின் அளவு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ முந்நூற்றி இருபத்தாறு மைல்கள் புவியில் உள்ள நீரின் அளவு வந்து முந்நூற்றி இருபத்தாறு மைல்கள் நான்காவது கொஷின் இந்தியாவின் நீர்வளம் மூன்று ஆதாரங்களிலிருந்து கிடைக்கிறது அவை மலைப்பொழிவு புவியின் மேற்பரப்பு நீர் நிலத்தடி நீர் ஆன்சர் வந்து அனைத்தும் சரி இந்தியாவின் நீர்வளம் மூன்று ஆதாரங்களிலிருந்து கிடைக்கிறது அவை மலை பொழிவு ஒன்று புவியின் மேற்பரப்பு நீர் ரெண்டு நிலத்தடி நீர் மூணு ஐந்தாவது கொஷின் நீரியல் சுழற்சி பற்றி சரியானது எது ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி ஏபி சரியானவை ஃபஸ்ட்டு ஆப்ஷன் ஏ பாருங்கள் நீரியல் சுழற்சி என்பது புவியின் மேற்பரப்பில் உள்ள நீரின் தன்மை பரவல் இயக்கம் மற்றும் பண்புகள் போன்ற பல்வேறு அம்சங்களை கையாளும் அறிவியலாகும் நீரியல் சுழற்சி சூரிய உந்துதல் செயலாக்கத்தால் நடைபெறும் உலகளாவிய நிகழ்வு நீரியல் சுழற்சியை பற்றி ரெண்டு பாயிண்ட்ஸ் இருக்கு பார்த்துக்கோங்க ஆறாவது கொஷின் டேஸ் புவியின் மேற்பரப்பில் காணப்படும் நீரின் மூலமாகவும் தாவரங்களிலிருந்து நீர் உட்கசிந்து வெளியிடுதல் மூலமாகவும் நடைபெறுகிறது ஆன்சர் வந்து ஆவியாதல் ஆவியாதல் புவியின் மேற்பரப்பில் காணப்படும் நீரின் மூலமாகவும் தாவரங்களிலிருந்து நீர் உட்கசிந்து வெளியிடுதல் மூலமாகவும் நடைபெறுகிறது ஏழாவது கொஷின் டேஸ் என்பது இயற்கையாக மற்றும் தொடர்ச்சியாக நடைபெறும் நீர் சுழற்சி ஆகும் ஹேன்சர் வந்து நீர்மையியல் சுழற்சி நீர்மையியல் சுழற்சி என்பது இயற்கையாக மற்றும் தொடர்ச்சியாக நடைபெறும் நீர் சுழற்சி ஆகும் எட்டாவது கொஷின் நீர்மையியல் சுழற்சி டேஸ் முக்கிய நிலைகளில் நடைபெறுகிறது ஹேன்சர் வந்து ஆப்ஷன் சி மூன்று நீர்மையல் சுழற்சி மூன்று முக்கிய நிலைகளில் நடைபெறுகிறது அவை ஆவியீர்ப்பு பொழிவு நீர் வழிந்தோடல் நீர் வழிந்தோடல் எப்போது நடைபெறுகிறது ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ மலை பொழிவின் போது நீர் வழிந்தோடல் எப்பொழுது நடைபெறுகிறது ஆன்சர் வந்து மலை பொழிவின் போது பத்தாவது கொஷின் நீர்மையல் சுழற்சியில் டேஸ் முக்கிய கூறுகள் காணப்படுகின்றன ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ ஆறு நீர்மையல் சுழற்சியில் ஆறு முக்கிய கூறுகள் காணப்படுகின்றன பதினோராவது கொஷின் நீர்மயில் சுழற்சியின் ஆறு முக்கிய கூறுகள் ஆன்சர் வந்து அனைத்தும் சரி ஆவியீர்ப்பு ஒன்று திரவமாய் சுருங்குதல் இரண்டு பொழிவு மூன்று நீர் ஊடுருவுதல் நான்கு உட்கசிதல் ஐந்து நீர் வழிந்தோடல் ஆறு நீர்மயில் சுழற்சியின் ஆறு முக்கிய கூறுகள் ஆவியீர்ப்பு திரவமாய் சுருங்குதல் பொலிவு நீர் ஊடுருவுதல் உட்கசிதல் நீர் வழிந்தோடல் நீர் திரவ நிலையிலிருந்து வாயு நிலைக்கு மாறுவதற்கு டேஸ் என்று பெயர் ஆன்சர் வந்து ஆவியாதல் நீர் திரவ நிலையிலிருந்து வாயு நிலைக்கு மாறுவதற்கு ஆவியாதல் என்று பெயர் பதிமூணாவது கொஷின் நீரின் கொதிநிலை ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ நூறு டிகிரி செல்சியஸ் ஃபாரனீட்டில் வந்து இரநூத்தி பன்னிரெண்டு டிகிரி ஃபாரனீட் நீரின் குதிநிலை வந்து நூறு டிகிரி செல்சியஸ் ஃபாரனீட்டில் வந்து இரநூத்தி பன்னிரெண்டு டிகிரி ஃபாரனீட் பதினான்கு நீர் ஆவியாக தொடங்கும் வெப்பநிலை ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ ஜீரோ டிகிரி செல்சியஸ் அல்லது முப்பத்தி இரண்டு டிகிரி ஃபாரனீட் நீர் ஆவியாக தொடங்கும் வெப்பநிலை வந்து ஜீரோ டிகிரி செல்சியஸ் பதினைந்து ஆவியாதலின் விகிதத்தை பாதிக்கும் காரணிகள் ஆன்சர் வந்து அனைத்தும் சரியானவை வெப்பநிலை பரந்த நீர் பரப்பு காற்று வளிமண்டல ஈரப்பதம் ஆவியாதலின் விகிதத்தை பாதிக்கும் காரணிகள் வெப்பநிலை பரந்த நீர் பரப்பு காற்று வளிமண்டல ஈரப்பதம் இதில் முக்கியமான காரணி பார்த்திங்கன்னா வெப்பநிலை ஆவியாதலின் விகிதத்தை பாதிக்கும் முக்கிய காரணி வந்து வெப்பநிலை பதினாறாவது கொஷின் பொறுத்துக ஃபஸ்ட் ஆப்ஷன் ஏ பாருங்கள் பேராளிகள் கடல்கள் ஏரிகள் ஆறுகள் இதன் மூலம் இருந்து தொண்ணூறு சதவீதம் ஈரப்பதம் வந்து வளிமண்டலத்திற்கு செல்கிறது பேராளிகள் கடல்கள் ஏரிகள் ஆறுகள் மூலம் தொண்ணூறு சதவீதம் ஈரப்பதம் வந்து வளிமண்டலத்திற்கு செல்கிறது தாவரங்களில் நீர் உட்கசிதல் மூலம் பத்து சதவீதம் ஈரப்பதம் வளிமண்டலத்திற்கு செல்கிறது வெப்பம் மற்றும் ஆவியாதலுக்கு இடையே உள்ள தொடர்பு நேரடி தொடர்பு நீர் நீராவியாக தொடங்கும் வெப்பநிலை ஜீரோ டிகிரி செல்சியஸ் அதாவது முப்பத்தி இரண்டு டிகிரி ஃபாரன்ஹீட் ஈட் பதினேழாவது கொஷின் காற்று அதிகமாக உள்ள காலங்களை விட காற்று குறைவாக உள்ள காலங்களில் டேஸ் குறைவாக உள்ளது ஹேன்சர் வந்து ஆவியாதல் விகிதம் காற்று அதிகமாக உள்ள காலங்களை விட காற்று குறைவாக உள்ள காலங்களில் ஆவியாதல் விகிதம் குறைவாக உள்ளது ஆவியாதல் விகிதம் எப்போது அதிகரிக்கிறது ஹேன்சர் வந்து அனைத்தும் சரியானவை ஃபஸ்ட் ஆப்ஷனையே பாருங்கள் காற்றின் வேகம் அதிகரிக்கும் போது வெப்பநிலை அதிகரிக்கும் போது ஈரப்பதம் குறையும் போது பூமியில் நீர்நிலைகள் அதிகரிக்கும் போது ஆவியாதல் விகிதம் எப்போது அதிகரிக்கிறது காற்றின் வேகம் அதிகரிக்கும் போது வெப்பநிலை அதிகரிக்கும் போது ஈரப்பதம் குறையும் போது பூமியில் நீர்நிலைகள் அதிகரிக்கும் போது பத்தொம்போது கீழ்கண்டவற்றுள் சரியானவை எவை ஆன்சர் வந்து அனைத்தும் சரி ஃபஸ்ட் ஏ பாருங்கள் தாவரங்களில் உள்ள நீர் ஆவியாகி வளிமண்டலத்திற்கு செல்லும் செயலாக்கமே நீர் உட்கசிந்து வெளியிடுதலாகும் நீராவி நீராக மாறும் செயல்முறைக்கு நீர் சுருங்குதல் என்று பெயர் நீர் சுருங்குதல் ஆவியாதலின் எதிர்வினை செயலாகும் மூணு பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படியே பார்த்துக்கோங்க இருபதாவது கொஷின் நீர் உட்கசிந்து வெளியாகும் வீதத்தை நிர்ணயிப்பது ஆன்சர் வந்து அனைத்தும் சரி வெப்பநிலை காற்று ஈரப்பதம் நீர் உட்கசிந்து வெளியாகும் வீதத்தை நிர்ணயிப்பது வெப்பநிலை காற்று ஈரப்பதம் இருபத்தி ஒன்று நீர் சுருங்குதலின் உருவங்கள் ஆன்சர் வந்து அனைத்தும் சரியானவை பனி உறைப்பனி மூடுபனி புகைப்பனி மேகங்கள் இது எல்லாமே நீர் சுருங்குதலின் உருவங்கள் பனி உறைப்பனி மூடு பனி புகைப்பனி மற்றும் மேகங்கள் இருபத்தி இரண்டு நீர்த்துளிகள் புவியின் மேற்பரப்பில் குளிர்ந்த பொருள்களின் மீது படும்போது டேஸ் உருவாகிறது ஆன்சர் வந்து பனி நீர்த்துளிகள் புவியின் மேற்பரப்பில் குளிர்ந்த பொருள்களின் மீது படும்போது பனி உருவாகிறது இருபத்தி மூணு பொருட்களின் வெப்பநிலை பனிநிலையின் வெப்பநிலையை விட குறைவாக இருக்கும்போது டேஸ் உருவாகிறது ஆன்சர் வந்து பனி பொருட்களின் வெப்பநிலை பனிநிலையின் வெப்பநிலையை விட குறைவாக இருக்கும்போது பனி உருவாகிறது இருபத்தி நான்கு குளிர்ந்த பொருட்களின் மேற்பரப்பின் மீது நீராவி படிந்து பனி படிகங்களாக மாறுவதை டேஸ் என்கிறோம் ஹேன்சர் வந்து உரை பனி குளிர்ந்த பொருட்களின் மேற்பரப்பின் மீது நீராவி படிந்து பனி படிகங்களாக மாறுவதையே உரைப்பணி என்கிறோம் இருபத்தி நான்கு ஏ கொஷின் பாருங்கள் பொருட்களின் வெப்பநிலை உரைநிலைக்கு கீழே செல்லும்போது டேஸ் உருவாகிறது ஹேன்சர் வந்து அதுக்கும் உரை பணி பொருட்களின் வெப்பநிலை உரைநிலைக்கு கீழே செல்லும்போது உரை பணி உருவாகிறது இருபத்தி ஐந்து காற்றில் இருக்கும் நீர் சுருங்குதலால் செறிவூட்டப்பட்ட மிக நுண்ணிய நீர்த்துளிகளே டேஸ் எனப்படும் ஹேன்சர் வந்து அடர் மூடு பணி காற்றில் இருக்கும் நீர் சுருங்குதலால் செறிவூட்டப்பட்ட மிக நுண்ணிய நீர் துளிகளே அடர் மூடுபனி எனப்படும் இருபத்தி ஆறு அடர் மூடுபனியின் உயரம் பத்து கிலோமீட்டர் அல்லது அதற்கு குறைவான உயரம் டேஸுக்கு உகந்தது ஹேன்சர் வந்து விமான போக்குவரத்து அடர் மூடு பணியின் உயரம் பத்து கிலோமீட்டர் அல்லது அதற்கு குறைவான உயரம் விமானப் போக்குவரத்துக்கு உகந்தது இருபத்தி ஏழு காற்றில் தொங்கும் நிலையில் மிதக்கும் நுண்ணிய நீர்த்துளிகளே டேஸ் ஆகும் ஆன்சர் வந்து மூடு பனி காற்றில் தொங்கும் நிலையில் மிதக்கும் நுண்ணிய நீர் நீர்த்துளிகளே மூடு பனியானது அடர் மூடு பணியை விட டேஸ் குறைவானதாகும் ஆன்சர் வந்து அடர்த்தி மூடு பணியானது அடர் மூடு பணியை விட அடர்த்தி குறைவானதாகும் இருபத்தி ஒம்பது மேகங்கள் என்பது வளிமண்டலத்தில் காணப்படும் குறைந்த எடை கொண்ட மிக நுண்ணிய டேஸ் மற்றும் டேஸ் கொண்டிருக்கும் ஆன்சர் வந்து நீர்த்துளிகள் பனி படிகங்கள் ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி ஏபி சரியானவை மேகங்கள் என்பது வளிமண்டலத்தில் காணப்படும் குறைந்த எடை கொண்ட மிக நுண்ணிய நீர்த்துளிகள் மற்றும் பனி படிகங்களை கொண்டிருக்கும் மேகங்களில் உள்ள நீர்த்துளிகளின் துளிகளின் அளவானது ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ இரண்டு மைக்ரான் முதல் நூறு மைக்ரான் கொண்டதாகும் மேகங்களில் உள்ள நீர்த்துளிகளின் துளிகளின் அளவானது இரண்டு மைக்ரான் முதல் நூறு மைக்ரான் கொண்டதாகும் கீழ்்கண்டவற்றுள் சரியானது எது ஆன்சர் வந்து அனைத்தும் சரியானவை ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ பாருங்கள் நீர் சுருங்குதல் என்பது நீராவி காற்றில் செறிந்து புரித நிலையை அடைவது வெப்ப காற்று குளிர்ந்த காற்றை விட அதிக நீராவியை தக்க கொள்ளும் வெப்பநிலை குறையும் பொழுது காற்று புரித நிலையை அடைகிறது மூணு பாயிண்ட்ஸ் இருக்குது பாருங்கள் நீர் சுருங்குதல் என்பது நீராவி காற்றில் செறிந்து புரித நிலையை அடைவது வெப்ப காற்று குளிர்ந்த காற்றை விட அதிக நீராவியை தக்க வைத்து கொள்ளும் வெப்பநிலை குறையும் பொழுது காற்று புரித நிலையை அடைகிறது ஸோ டோட்டலாக முப்பத்தி ஒரு கொஷின் பார்த்துருக்கோம் நம்ம பேலன்ஸ் இருக்கக்கூடிய கொஷின் நம்ம வந்து அடுத்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் தேங்க்யூ